எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு. கொடிமுல்லை என்னும் நூலை எழுதியவர் யார்? வாணிதாசன். கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளில் ஒன்று எது? காங்கேய நாடு. சேகரம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? கூட்டம். புலவர் சே ராசு தொகுத்த நூல் எது? பஞ்சகும்மிகள். தமிழக பழங்குடிகள் எனும் நூலை எழுதியவர் யார்? பக்தவத்சல பாரதி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்னும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? உவமை அணி. பெருநாவலர், முதற் பாவலர், நாயனார் முதலிய சிறப்பு பெயர்களால் குறிக்கப் பெறுபவர் யார்? திருவள்ளுவர். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் எனும் மூன்று பிரிவுகளையும் எத்தனை இயல்களையும் கொண்டுள்ளது? 9 இயல்கள். அறத்துப்பால் 4 இயல்களையும், பொருள்பால் 3 இயல்களையும், காமத்துப்பால் 2 இயல்களையும் கொண்டுள்ளது. அவை அறத்துப்பாலில் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பொருட்பாலில் அரசியல், அமைச்சியல் மற்றும் ஒலிபியல். இன்பத்துப்பாலில் களவியல், கற்பியல் எனும் 2 இயல்களையும் மொத்தமாக 9 இயல்களை கொண்டுள்ளது. ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் டேஸ் எனப்படும். வினைச்சொல். செஞ்சொல் மாதரின் வள்ளை பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது எது? ஓடை. தேங்க்யூ.